தமிழில் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் ஒரு பிஇ படித்ததுக்கான ஒரு வேல்யூவே இல்லை. இதுமாரி எக்ஸ்ட்ரா ஆன்லைன் கோர்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணினா தான் ஒரு வேல்யூ தராங்க. மறக்காமல் இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஓப்பன் புக் எக்ஸாமில் நீங்கள் எழுதி முடித்தோடனே உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது பர்ஃபெக்டாக அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க எது வந்து பெஸ்ட்டான ஆப் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களோட அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஷேடோ தெரியக்கூடாது, அதேமாதிரி உங்கள் கையோட ஷேடோவும் அதில் தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள் இதில் ஃபோட்டோ எடுக்கும் போது ஷேடோ வந்து அது தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காரணும். நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி லைட்டை ஃபேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி நீங்கள் உட்காருங்க. இதுமாரி ஃபோட்டோவோட எடுக்கும் போது இந்த ஷேடோ வந்து தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணும் போது நீங்கள் கரெக்டாக எல்லா எட்ஜஸும் கரெக்டாக கிராப் ஆகிருக்கா, எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்து கிராப் பண்ணுங்கள். எல்லா பேஜஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மேலே எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டி பேஜஸை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 25 pages எழுதுறீங்கன்னா அந்த 25 pages ப்ளஸ் அனக்சர் இந்த ஃபர்ஸ்ட் பேஜும் நீங்கள் மொத்தமாக 26 ஃபோட்டோ வந்து எடுத்தால் போதும். 30 pages எழுத சொன்னாங்களே, 30 pages எழுதி ரிமைனிங் எம்டி பேஜஸை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதை நீங்கள் லீவ் பண்ணிடலாம். 25 pages ப்ளஸ் அந்த அனக்சர் ஃபஸ்ட் பேஜ் 26 ஃபோட்டோ எடுத்தால் போதும். அனக்சருக்கு பின்னாடி அந்த எம்டி பேஜஸ் இருக்கும்ல, அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் நீங்கள் லீவ் பண்ணிடலாம். 25 pages எழுதுனீங்கன்னா 26 ஃபோட்டோ இருக்கணும். 25 pages ப்ளஸ் அனக்சர் 1. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போஸ்ட் அனுப்பும் போதும் ஹார்ட் காப்பி அனுப்புவீங்கள, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 25 pages மட்டும் அனுப்புனா போதும். 30 pages எழுத சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி எம்டி பேஜஸ் வச்சு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அதை அனுப்பணும் தேவை இல்லை. 25 pages ப்ளஸ் அந்த அனக்சரோட சேர்த்து டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனா போதும் போஸ்ட் அனுப்பும் போதும். இப்போ உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டெலகிராமில் ஜாயின் ஆகலாம்னா டெலகிராமில் ஜாயின் ஆகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுங்க.